ஐ கேஸ் ஹுவாவே இருந்துக்கிட்டு அவங்களோட ஹுவாவே ஹார்மோனி ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு முதலே பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு லீக் மாதிரி சொல்லியிருந்தான், அதாவது இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தான், நான் ஹுவாவே ஹார்மோனி ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ண போகிறோம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். பட் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அந்த ஓஎஸ்க்கு வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சு, அஃபிஷியலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் சைடாக இருக்கட்டும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹுவாவேக்கு பார்த்தீங்கன்னா கூகுளுக்கும் ஹுவாவேக்கும் ஒத்து போகாது, யூஎஸில் பேன் பண்ணிட்டான், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஹார்மோனி ஓஎஸ் அப்படிங்கிற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க எல்லா ஹுவாவே டிவைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண எல்லா ஹுவாவே மொபைல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி ஓஎஸ் இப்போ இனிமேட்டு வரப்போகிற எல்லா மொபைல் ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹுவாவை பொறுத்த வரைக்கும் கூகுளில் வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு ஹுவாவே ஹார்மோனி ஓஎஸ் தான் வரும், அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஹுவாவேயோட அஃபிஷியல் ஹார்மோனி ஓஎஸ் அப்படிங்கிற ஓஎஸை தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னப்பா ஹார்மோனி ஓஎஸ் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஓஎஸ், 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நான் இப்படி ஒரு ஓஎஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ 3-4 வருஷத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு ஹுவாவே ஹார்மோனி ஓஎஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிணா. அவங்களோட அஃபிஷியல் பேண்ட்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் அது இதுன்னு ஏகப்பட்ட டிவைசஸில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹார்மோனி ஓஎஸ் எனேபிள் பண்ணி விட்ருக்காங்க. ஹுவாவேல இருக்கிற பல ஆல்ரெடி வந்த மொபைல் ஃபோன்ஸில் ஹுவாவே ஹார்மோனி ஓஎஸ் அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம்பா அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னும் வந்து இப்போ கேட்பீங்களே இன்னும் வந்து ஹார்மோனி ஓஎஸ் வந்து யூஸ் பண்ண விடலையா எல்லா மொபைல் ஃபோன்லையும் ஆக்சஸ் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்திருக்க ரீசெண்ட் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோனி ஓஎஸ் அப்டேட் அதாவது ஆண்ட்ராய்டு அப்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அதோட ஹார்மோனி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்மளோட டிவைஸை ஆண்ட்ராய்டிலேருந்து டிரெக்டாக ஹார்மோனி ஓஎஸ்க்கு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல் அஃபிஷியலாக சொல்லியிருந்திருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது எந்தெந்த டிவைஸ்க்கு ஹார்மோனி ஓஎஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள் ஹுவாவேயோட அதில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்டாக போட்டிருப்பேன் இந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஹுவாவே ஹார்மோனி ஓஎஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு குறிப்பிட்ட அப்டேட். ஸோ இருக்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கணும். 3 ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாட்ஃபார்மில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு iOS, ஆண்ட்ராய்டு, 3வது பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹுவா ஆண்ட்ராய்டும் iOS-னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு சில ஓஎஸ் எல்லாம் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனுக்கு, பட் அதெல்லாம் பாப்புலர் கிடையாது, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இந்த ரெண்டோட ஹார்மோனி ஓஎஸ் ஒரு விஷயம் வருது, ஒரு ஓஎஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹார்மோனி ஓஎஸ் ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் டஃப் கொடுப்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹார்மோனி ஓஎஸ், கொஞ்சம் நாங்களும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுக்க போகிறோம். அப்போ இன்னொரு டவுட் கேட்பீங்க, இதெல்லாம் ஓஎஸ் ஃபோனுக்கு மட்டுமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மற்ற பிராண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வராது. அதாவது சாம்சங்கோட மொபைல் அந்த மாதிரி மற்ற மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஜி ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் தான் குவிட் பண்ணிட்டான். மற்ற மொபைல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி ஓஎஸ் வராது. சம்டைம்ஸ் மற்ற மொபைல்ஸ் ஃபோன் பிராண்ட்ஸ் இருந்துக்கிட்டு ஹுவாவேயோட கொலாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹார்மோனி ஓஎஸ் அந்த மொபைலுக்கு வரும். ஸோ சாம்சங் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ண மாட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் மற்ற பிராண்ட் பண்ணலாம், டெக்னோவாக இருக்கட்டும், புது புது இப்போ கிட்டத்தில் வந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்னோ, நிறைய பிராண்ட்ஸ் வந்துருக்கு, ரெட்மி கூட சம்டைம்ஸ் இந்த முடிவு எடுக்கலாம். ஸோ ஹார்மோனி ஓஎஸ் அவங்களோட டிவைஸ்லேருந்து புது எவல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு வரலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஹார்மோனி ஓஎஸ் எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் போக போகுது, இது சக்ஸஸ் ஆகுமா, டஃப் கொடுக்குமா முக்கியமாக ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் அப்படிங்கிறத கீழே உங்களோட எல்லா கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஹார்மோனி ஓஎஸ் எப்படா வரும் அப்படிங்கிறது போல் காத்திருந்தேன். ஏன்னா எனக்கு ஹுவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, எனக்கு ஹுவாவை பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக சொல்லிக்கிறேன், அவங்களோட பேண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒரு சில ஸ்மார்ட் டிவிஸ்க்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அப்டேட் பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோ தான், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஆறு பெல் ஐக்கனே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.